காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு 8திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பாக தான் இந்த 8திசை நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு, குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களை சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் விற்பதற்கு அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக எழுந்திருக்கின்ற புகார் குறித்து தான் பேசவிருக்கின்றோம். அதாவது குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின் கீழ் அவை தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிகரெட் போன்ற பொருட்கள் புகையிலை விற்பனை மற்றும் தடை, அது அந்த சட்டத்தின் கீழ் அவற்றிற்கு விற்பனைக்கு தடை இல்லை, ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அவை விற்கப்படுகின்றது. தற்போது இந்த குட்கா மற்றும் பான் மசாலா தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தான் இந்த குட்கா பான் மசாலா இருக்கின்றது. இது அரசுக்கோ அதிகாரிகளுக்கோ அமைச்சருக்கோ தெரியாமல் இல்லை. அவர்கள் தெரிந்து கொண்டேதான் அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு இதை அனுமதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இது மிகவும் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சரும் காவல்துறை அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வருமான வரித்துறையினர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 11/2016 தமிழ்நாடு அரசிற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இதிலிருந்து நமக்கு எழுகின்ற கேள்வி, பணத்தின் மீது பற்றினால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மக்களை காப்பாற்ற வேண்டியவர்கள் மக்களுக்கு துரோகம் இழைக்கின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இதை குறித்து தான் நாம் முழுமையாக பேசவிருக்கின்றோம். இந்த 8திசை விவாதத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னதாக இந்த குட்கா மற்றும் பான் மசாலா குறித்த ஒரு முழுமையான தொகுப்பை, குட்கா மற்றும் பான் மசாலா குறித்து நாம் பேசுவதற்கு இரு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். முதலாவதாக தொலைத்தொடர்பில் திரு மனுஷபுத்திரன், திமுகவை சேர்ந்து திரு மனுஷபுத்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். இன்றைக்கு திமுக இந்த குட்கா மற்றும் பான் மசாலா விவகாரத்தை சட்டசபையில் எழுப்பியிருக்கிறாங்க, வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த அதிகார மட்டத்தில் நிலவக்கூடிய ஊழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியம் என்று நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கிறபோது இந்த குட்கா பொருளை சட்டவிரோதமாக இவர்கள் விற்பதற்கு காவல்துறை அதிகாரிகளே உடந்தையாக இருந்தது மட்டுமல்ல, அமைச்சர்களிலிருந்து தொடங்கி பெருமளவிற்கு இந்த விஷயத்தில் லஞ்சம் விளையாடி இருக்கிறது என்பது வருமான வரித்துறை அளித்த அந்த சான்றிலேயே மிக தெளிவாக தெரிகிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் வருமான வரித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அளித்த அந்த புகார்களின் அடிப்படையில் தலைமைச் செயலாளர் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை? இந்த குற்றச்சாட்டை ஏதோ எதிர்க்கட்சிகள் சொல்லவில்லை, அல்லது போகிற போக்கில் ஊடகங்கள் சொல்லவில்லை. மாறாக வருமான வரித்துறை ரெய்டில் கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் அந்த குட்கா நிறுவனங்கள் பெருமளவிற்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வரைக்குமான லஞ்சத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் அரசு என்பது எந்த ஒரு விஷயத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்தாலும் அது அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் லஞ்சம் பெறுவதற்கான ஒரு சோர்ஸாக, அமைச்சர்கள் வருமானம் பெறுவதற்கான ஒரு சோர்ஸாக மாற்றப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அப்படி பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக நிர்வாக இயந்திரம் சீரழிந்து விட்டது மட்டுமல்ல, மக்களுடைய உயிரை கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு மோசமான ஒரு பொருளை தங்குதடை இல்லாமல் விற்பதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பது இது எவ்வளவு பெரிய மக்கள் விரோத ஆட்சி என்பதை நமக்கு காட்டுகிறது. இது இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, நீங்கள் எதை ஒன்றை தடுக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோமோ அந்த அமைப்பை சேர்ந்தவர்களே அந்த குற்றத்தில் ஈடுபடுவது வழக்கமாகிவிட்டது. இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்கிறது, சிலை கடத்தலில் காவல்துறையினரை இருக்கிறது, இதனால் இது நிர்வாக சீர்கேடு இதுல இருந்து வெளிப்படுதுன்னு சொல்றீங்க. இதை உங்கள் முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கொள்கின்றேன். தற்போது குட்கா மற்றும் பான் மசாலா குறித்த ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 2010 மட்டும் இந்தியாவில் 556,000 பேர் புற்றுநோயால் இறந்துள்ளனர். புற்றுநோய் தாக்குவதற்கு முதன்மை காரணமாக இருப்பது புகையிலை. ஆண்களில் 45% வரையிலும் பெண்களில் 20% வரையிலும்
புற்றுநோய் தாக்குவதற்கு காரணமாக இருப்பது புகையிலை பொருட்கள்தான். உலக அளவில் மிக அதிக வாய்ப்புற்றுநோய் தாக்கப்படும் நாடாக இந்தியா உள்ளது. உலகின் ஒட்டுமொத்த வாய்ப்புற்றுநோய் பாதிப்பில் 25% பாதிப்புகள் இந்தியாவில்தான் ஏற்படுகின்றது. இந்திய புற்றுநோய் பதிவேட்டின்படி நாட்டிலேயே அதிக வாய்ப்புற்றுநோய் தாக்குதலுக்கு ஆட்பட்ட நகரமாக சென்னை அடையாளம் காணப்பட்டுள்ளது. வாய், தொண்டை, கழுத்து புற்றுநோய் தாக்குவதற்கு பான் மசாலா, குட்கா, கைனி உள்ளிட்ட மெல்லும் வகை புகையிலைதான் 90% காரணம் என தெரிய வந்துள்ளது. அதாவது பான் மசாலா, குட்கா, கைனி இல்லை என்றால் 90% வாய், தொண்டை, கழுத்து புற்றுநோய் தடுக்கப்பட்டுவிடும். இப்போதைய கணிப்பின்படி சென்னையில் மட்டும் 2012 இருந்து 2016 இடையே 32% அளவிற்கு புற்றுநோய் தாக்குதல் அதிகமாகி உள்ளது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆண்டுதோறும் புதியதாக 55,000 பேர் புற்றுநோயால் தாக்கப்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டு மக்களை புற்றுநோயில் இருந்து பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு உள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பிற்கு முன்னரே, அதாவது 2001 தமிழகத்தில் பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட மெல்லும் வகை புகையிலைக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போதைய சூழலில் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உள்ளது என்று கூறி உயர்நீதிமன்றம் தடையை நீக்கியது. ஆனால் மத்திய அரசின் உத்தரவே பான் மசாலா, குட்கா, கைனி உள்ளிட்ட மெல்லும் வகை புகையிலை பொருட்களை தடை செய்வதற்கான எளிதான சூழலை உருவாக்கியதை அடுத்து தமிழகத்திலும் அவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இங்கு நடைபெறுவது சட்டவிரோத விற்பனை. இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். 8திசை நிகழ்ச்சிக்காக திருக்குமரனுடன் சங்கரவடிவு. குட்கா மற்றும் பான் மசாலா குறித்த ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். இதில் குட்கா மற்றும் பான் மசாலாக்கான காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது இந்த பொருட்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்பதை நாம் தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கின்றது. தற்போது இந்த 8திசை நிகழ்ச்சிக்காக இந்த அரங்கில் நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். இந்த இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த குட்கா மற்றும் பான் மசாலாக்கான லஞ்சம் கொடுக்கப்பட்டது, இந்த புகாரை எப்படி பார்க்குறீங்க? தற்போது பத்திரிகையில் ஒரு செய்தியாக இருக்கின்றது, வருமான வரித்துறையினர் நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அது அந்த கடிதம் வந்து 1 ஆக போகுது. இதை இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது போன்ற உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்கள் தடை செய்யப்பட்ட பிறகும் இதை விற்பனைக்க அனுமதித்திருப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்திலும் இருக்கிற அமைச்சர்களும் சரி, காவல்துறை உயர் அதிகாரிகளும் சரி, ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்பதை நிச்சயமாக ஆய்ந்தறிந்து இது ஒரு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தி இதில் உண்மையிலேயே இது போன்ற தவறுகள் நடந்து கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்று இதை அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை. அரசியல் பொதுவாழ்விலிருந்தும் அவர்களுடைய பணிகளிலிருந்தும் முழுமையாக அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கணும். நம்ம மேலோட்டமாக வருகிற செய்திகளின் அடிப்படையிலே நம்ம இதில் ஒரு முடிவு எடுக்க முடியாது என்பதுதான். இது மேலோட்டமாக பார்க்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி எழும்புறது என்னென்னா, அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இது வந்து தடைக்கான தடையுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் இருக்குது. அப்போது இதை வந்து யாரும் அனுமதிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏனென்றால் காவல்துறையினருக்கு தெரியாமல் இப்படி பெருமளவில் இதை விநியோகம் செய்கிறதுக்கு முடியாது. இது அமைச்சர் பார்வைக்கோ அதிகாரிகள் பார்வைக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நாம் தடைப்படுத்தி அதை முழுமையாக எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும், இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சதில் எடுத்துங்க, மிகப்பெரிய அளவில் கடுமையான தண்டனைகள்லாம் விதிக்கப்பட்ட காலங்களோட ஏதாவது ஒரு பகுதியில் ஊரல் கள்ளச்சாராயம் அங்கிருந்து இருந்துட்டு வந்தது. அதுபோன்று பொதுமக்களை பார்த்து இதை முழுவதுமாக இது உடலுக்கு அபாயமானது, நமது உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்கிற உணர்வோடு இதை ஒதுக்கி தள்ளினால் அரசாங்கமும் பொதுமக்களும் இணைந்து இதில் ஈடுபடுவோம் என்றால் நிச்சயமாக இந்த தடையை வந்து அதை கடைப்பிடிக்கலாம், முழுமையாக கடைப்பிடிக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒரு வருமான வரி சோதனை நடைபெற்று ஓராண்டுகளுக்கு மேல் அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிற இந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுகிறதே ஓராண்டுக்கு மேலே தான் வந்திருக்கு.
இதில் உள்ளார்ந்து என்ன விஷயங்கள், ஏன் இந்த நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் ரெண்டு பக்கமும் பார்க்கணும்னு சொல்றீங்க. வருமான வரித்துறையினரும் ஒரு வருஷமா ஏன் நடவடிக்கை எடுக்க, அரசாங்கமும் அந்த கடிதத்தின் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. நம் திரு மனுஷபுத்திரன் அவர்களிடம் கேட்போம். திரு மனுஷபுத்திரன், அதாவது ஓராண்டாக ஆட்சி இந்த குட்கா மற்றும் பான் மசாலா குறித்து நடவடிக்கை எடுக்கல, இது வெறும் கண்டிக்கத்தக்க விஷயமாக தான் இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு சீரியஸான விஷயம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும், ஒரு திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கத்திற்கு தெரியும், குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்கள் அன்றாடம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு எளிதாக கிடைக்குது, அது கிடைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமாக ஒன்றும் இல்லை. அப்போ திமுக இதை குறித்து போராடாம தகவல் வெளியானதும் செய்தி வெளியானதும் திமுக இதை குறித்து போராடுவது, இது எந்த அளவுக்கு சரியான ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் இந்த விஷயத்தில் திமுக குரல் கொடுக்கவில்லை என்று சொல்வது ஒரு தவறான கருத்து. ஏனென்று கேட்டால், இந்த குட்கா தொடர்பாக இது சட்டவிரோதமாக இது விற்கப்படுகிறது என்பது குறித்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டது மட்டுமல்ல, ஓராண்டிற்கு முன்பாக கடந்த டிசம்பரில் அவர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அது என்னவென்று சொன்னால், சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட பொருள்கள் இங்கு தமிழகத்தில் விற்பதற்கு அதிகாரிகளே உடந்தையாக இருக்கிறார்கள், அது சம்பந்தமான ஊழல் என்பது மேலிருந்து கீழ் வரைக்கும் புறையோடி போயிருக்கிறது, இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த டிசம்பரிலேயே அவர் சுட்டிக்காட்டினார். அதை நேற்று அவர் இந்த குட்கா விவகாரம் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் அவரே மேற்கோள் காட்டியிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது நாங்கள் குரல் கொடுக்கவில்லை என்று சொல்வது தவறான விஷயம். என்ன பிரச்சனை என்றால், ஒரு இப்பொழுது எங்களிடம் அரசு இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறையின் மூலமாக நாங்கள் அதை கண்காணித்து அந்த நடவடிக்கையை எடுத்திருப்போம். ஆனால் அரசு இவர்களிடம் இருக்கிறது, காவல்துறை இவர்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இப்பொழுது பிரச்சனை என்பது குட்கா விற்பனை என்பது மட்டுமல்ல, இந்த விற்பனையை அனுமதிப்பதற்காக அந்த நிறுவனத்திடமிருந்து பெருமளவிற்கு பணம் காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் கைமாறி இருக்கிறது என்று அவர்களுடைய அந்த நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வருமான வரித்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் தலைமைச் செயலாளருக்கு பரிந்துரைக்கிறது. சரி, திரு மனுஷபுத்திரன், அதாவது ஏற்கனவே நீங்க யாரையும் குற்றவாளியாக்கை உடனே தண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்க ஏன் அதன் மீது ஒரு குறைந்தபட்ச விசாரணை கூட நடக்கவில்லை? நீங்க ஏற்கனவே குரல் கொடுத்துட்டு வர்றீங்க, அது இப்ப வந்து அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கின்றது, இதன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றத உங்களுக்கு கேள்வியா வைக்கிறீங்க. இதை நாம் புரிஞ்சுக்கிறோம். தற்போது உச்ச நீதிமன்றம் இந்த குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களை ஏன் தடை செய்திருக்கின்றது, எதன் அடிப்படையில் தடை செய்கின்றது என்பது குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்க்கலாம். குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை விற்பதற்கு உச்ச நீதிமன்றம் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று 2011 தடை செய்திருந்தது. இந்த தடையை மீறி தனி பைகளில் பான் மசாலா மற்றும் புகையிலையை விற்க நிறுவனங்கள் துவங்கின. எனவே உச்ச நீதிமன்றம் வி கோபால கவுடா மற்றும் ஆதர்ஷ் கே கோயல் ஆகியோர் அடங்கிய அமர்வு எல்லா விதமான புகையிலை மற்றும் நிக்கோட்டின் வகைகளையும் விற்பதற்கு தடை விதித்துள்ளது. மேலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் இத்தடையை அமுல்படுத்தவும் கட்டளையிட்டது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் விதிமுறைகளின் 2, 3, 4 கீழ் புகையிலை மற்றும் நிக்கோட்டின் தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கான தடையை உடனடியாக அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. எந்த ஒரு பொருளாதாரத்தையும் உடல் நலத்திற்கு தீங்கானதாக கொண்டு உருவாக்க தேவையில்லை என்றும் கருத்து தெரிவித்தனர். சுகாதார அமைச்சின் மற்றொரு அறிக்கையில் பான் மசாலா மற்றும் குட்கா தடை செய்யப்பட்ட 2011 புகையிலையால் உண்டாகும் மொத்த பொருளாதார செலவு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.04% சமமானது, அதாவது 104,500 ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றம் குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களை ஏன் தடை செய்தது என்பதை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். நாம் மீண்டும் காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது, இந்த காட்சியில் நாம் பார்த்த குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் உயிருக்கு உடலுக்கு மிகவும் கேடான பொருட்கள், இதை நாம் நினைவூட்டுவது நமது கடமையாக இருக்கின்றது. திரு துரை கருணா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த லாட்ரி சீட்டு வந்து ஒழிக்கப்பட்டது. எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை நாம் தடை பண்ணிட்டோம்னா அது கள்ளத்தனமாக அது மறுபடியும் புழக்கத்திற்கு வரும் அப்படின்றது தான் சொல்கிற அனைவரும் வைக்கக்கூடிய கருத்து. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டு எங்கேயுமே கள்ள லாட்ரி சீட்டு நாம் பார்க்கிறதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்கள் ஒருவேளை ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னார் தான் இப்படி விற்பனை செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதற்கு முன்னதாகவே அது இருந்துகிட்டு இருக்குதா? இல்லை, செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு வலுவான சக்தி, ஆளுமையில் மிக்க சக்தி இல்லை என்கிற உணர்வு இது போன்ற வியாபாரிகள் மத்தியில் இருந்திருக்கலாம்.
நிச்சயமாக இதை கடந்த காலங்களை விடவும் அதிக அளவில் இதை மார்க்கெட் கொண்டு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருட்கள் இவ்வளவு தாராளமாக கிடைக்கிறது என்கிற நிலை வருகிற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கிற காவல்துறைகளே, உள்ளூர் காவல்துறையாகட்டும் நகரம் பகுதியில் இருக்கிற காவல்துறையாகட்டும், நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு சாதாரணமாக சாலையில் நின்று சிகரெட் குடிக்கிற ஒருத்தரை கூட காவல்துறையினர் மிரட்டி பொது இடங்கள் நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரஞ்சரமாக சில கடைகளில் இது போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிற பொழுது அதன் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய நிகழ்வாக நடவடிக்கை எடுத்திருக்கணுன்றதான். நிச்சயமாக அதை நடவடிக்கை எடுத்திருக்கணும். திரு மனுஷபுத்திரன், அதாவது இப்போ சாராயத்திற்கு எதிராக, மதுவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் போன்ற ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் ஏற்படுத்தும் தீமை குறித்து விழிப்புணர்வு போதிய அளவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ திரையரங்குகளில் குட்கா மற்றும் பான் மசாலா போன்றவற்றை உபயோகப்படுத்துவதனால் வருகின்ற தீமை போன்றதற்கான காட்சிகள்லாம் இடம்பெறுது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு இதுக்கான விழிப்புணர்வு போய் சேரலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாம் இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும். முதல் விஷயம், இந்த போதைப் பொருட்கள் தொடர்பான விழிப்புணர்ச்சி, அதனுடைய பயன்பாடு தொடர்பான பிரச்சனை என்பது வேறு. அப்படி பார்த்தால் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த போதை சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுகின்றன, பள்ளி மாணவர்கள் எல்லாம் பெருமளவிற்கு அதை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு பெரிய பிரச்சனை என்பது விவாதிக்கப்பட்டது. இன்றைக்கு குடிக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்தால் கூட குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறையவில்லை. ஏனென்றால் அதனுடைய அவைலபிலிட்டி எல்லா இடங்களிலும் தாராளமாக கிடைக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் என்ன பிரச்சாரம் செய்தாலுமே அதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சிகரெட்டை பற்றி எவ்வளவு விழிப்புணர்ச்சி பிரச்சாரங்களை மேற்கொண்டால் கூட சிகரெட் என்பது அவைலபிள், எல்லா இடங்களிலும் இருப்பதனால் அதை நம்மால் அதனுடைய பயன்பாட்டை குறைக்க முடியவில்லை. அப்படி இருக்கிற போது மிக மோசமான தீங்குகளை விளைவிக்கக்கூடிய, இப்பொழுது நாம் கஞ்சா விற்பதை தடை செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், கஞ்சாவை நீங்கள் அஃபீஷியலாக விற்கலாம், வெளிப்படையாக விற்கலாம் என்ற ஒரு நிலை வந்தால் இப்பொழுது கஞ்சா உபயோகிப்பவர்களை விட ஒரு 100 மடங்கு அதிகமான இப்பொழுது தடை இருப்பதனால் அது ஆங்காங்கே மறைமுகமாக விற்கப்படுகிறது. காவல்துறையினுடைய கண்காணிப்பு இருந்தால் அல்லது சொல்லி முடிச்சிடறேன் அப்படி இருந்திருந்தால் அது அது இன்னும் கூட குறைக்க முடியும். இப்பொழுது பிரச்சனை, அதாவது நீங்க சொல்றது என்னன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மட்டும் குறைக்காதுன்னு சொல்றீங்க, அத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். காவல்துறை சட்டப்படி செயல்படுகிறதா, அதுதான் முக்கியமான கேள்வி. தன்னுடைய சட்டப்படியான கடமையை நிறைவேற்றுகிறதா? அரசு அமைச்சர்கள், அதற்கு பொறுப்பான அமைச்சர்கள் தங்களுடைய சட்டப்படியான கடமையை நிறைவேற்றுகிறார்கள். காவல்துறையினர் செயல்படுறாங்களான்ற கேள்வியை முன்வைக்கிறீங்க. தடை செய்கிறதோ அதை அனுமதிப்பதற்கு அந்த நிறுவனத்திடமிருந்து அவர்களே பணம் வாங்கி கொண்டு செயல்படுவார்கள் என்று சொன்னால் உடம்புக்கு கேடான பொருட்கள் தான், அதற்கு தடை இல்லை. அதற்கு என சட்டம் வந்து வேற சட்டமா இருக்கிறது. புகையிலை விற்பனை மற்றும் தடை சட்டத்தின் கீழ் அந்த சிகரெட் போன்ற பொருட்கள் வந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்படுகின்றது. ஆனா அந்த பான் மசாலா குட்கா போன்ற பொருட்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின் கீழ் அதற்கான தடையாக இருக்கின்றது. ஏனென்றால் புகையிலை பொருட்கள் வந்து ஒரு உணவு பொருளே இல்லை, இது இந்த சட்டத்தின் கீழே வராது அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு வழக்கை தொடர்ந்துருக்கிறாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது ரெண்டுமே உடலுக்கு கேடான பொருட்கள் தான். ஒண்ணுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்றோம், இன்னொன்னுக்கு தடை வந்திருக்குது. இதை எப்படி நாம் பொருத்தி பார்க்கறதுன்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. இல்லை, அதுக்கு காரணம் இருக்கிறது. இல்லை, நீங்க சொல்றது சரியான கேள்வி. ஏனென்று கேட்டால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய டொபாக்கோ லாபி என்பது மிக பிரம்மாண்டமானது. அதாவது அந்த சிகரெட்டிலே நீங்கள் அந்த சிகரெட்டினால் வரக்கூடிய கேட்டை விளைவிக்கக்கூடிய படத்தை பெரிதாக அச்சிட வேண்டும் என்று கேட்ட போதே அதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பாஜகவை சேர்ந்தவர்களுக்கிடையே கூட கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த அளவிற்கு இந்த டொபாக்கோ லோபி, அந்த லாபி என்பது ஒரு வலிமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் இங்கு ஏற்றப்படுகிற சட்டங்கள், சட்ட விதிமுறைகளை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சிகரெட் விற்பதும் தவறு, ஆனா அந்த லாபியோட வலிமை அதிகம்னு சொல்றீங்க, அதுதான் சட்டமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது
போதைப்பொருள்கள் ஒரு போதைப்பொருள்கள் தொடர்பான ஒரு பொதுவான கொள்கை நம்முடைய அரசுக்கு இல்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். பொதுவான கொள்கை வேணும்ன்றதை உங்களோட வலியுறுத்தலாம் நான் எடுத்துக்கிறேன். தற்போது தமிழ்நாட்டில் பான் மசாலா குட்கா போன்ற பொருட்களின் விற்பனை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் மீண்டும் அரங்கேற தொடங்கியுள்ளது வருமான வரி சோதனை. நெல்லையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவது சையது குரூப் ஆஃப் கம்பெனி. இது சையது பிடி, சையது ஃபைனான்ஸ், சையது காட்டன் மில்ஸ் மற்றும் பேவாக் ஆடையகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை சென்னை, நெல்லை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தி வருகிறது. இவற்றின் தலைமை அலுவலகம் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் செயல்பட்டு வருகிறது. சையது குரூப் நிறுவனம் வருமான வரியை முறையாக செலுத்தாமல் செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் சையது குரூப்புக்கு சொந்தமான நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் உரிமையாளர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது. நெல்லை, சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. நெல்லையில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகம், சையது ஃபைனான்ஸ் நிறுவனம், சையது லாட்ஜ், சையது காட்டன் மில் நிறுவனம் மற்றும் பாளை ஹைகிரவுண்டில் உள்ள சையது குரூப் நிறுவன உரிமையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் உள்ள சையது குரூப் நிறுவனத்திற்கு சொந்தமான பேவாக் ஆடை தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள சையது பிடி குடோன்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, குட்கா விற்பனைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் லஞ்சம் பெற்றதாக வெளியான தகவல் சட்டப்பேரவையில் பூதாகரமாக வெடித்தது. அதாவது, குட்கா ஆலையின் ஒரே ஒரு பங்குதாரரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு பல கோடிகள், சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு 60 லட்சம் உட்பட மொத்தம் 40 கோடி வரை லஞ்சம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், இதை வருமான வரித்துறை விசாரணையின் போது குட்கா ஆலையின் பங்குதாரரான மாதவராவ் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இந்த விவகாரம்தான் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது. இது தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது உயிரை காப்பாற்றுற துறை. ஆக அந்த துறையை சார்ந்த அமைச்சர் இன்னைக்கு உயிரை எடுக்கிற அமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறார், அதுக்கு துணை நின்றிருக்கிறார். நியாயமாக பார்த்தீங்கன்னா அட்டெம்ட் மர்டர், ஒரு கொலை குற்றவாளியாக அவர் இன்றைக்கு இருக்கிறார் என்பது ஆதாரங்கள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய, லஞ்சம் வாங்கி ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரை பதவியிலிருந்து உடனே தூக்கணும். அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் செய்யணும். அவர் செய்ய மாட்டார். காரணம், ஏற்கனவே 89 கோடி ரூபாய் ஊழல் பட்டியலில், அந்த பணப்பட்டுவாட பட்டியலில் அவர் முதல் குற்றவாளியாக இருக்கிறார். ஆக முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் செய்ய மாட்டார். ஆகவே இதையெல்லாம் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவதற்கு முயற்சித்த நேரத்தில் எங்களை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா புகாரில் 89 கோடி ரூபாய் பூதத்தை தொடர்ந்து குட்கா விற்பனைக்கு 40 கோடி ரூபாய் லஞ்சம் என ஒரு பூதம் கிளம்பியுள்ளது. தமிழகத்தில் அடுத்தடுத்து கிளம்பும் பூதங்களால் மக்கள் புலம்பி தவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களின் விற்பனை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். திரு துரைகருணா, அதாவது இந்த வருமான வரித்துறையினர் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு கடிதம் எழுதி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடிதத்தில் இன்வாய்ஸ் இருக்கிறது, இந்த நிறுவனம் இவர்களுக்கு பணம் கொடுத்ததாக பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்தந்த அதிகாரிகள், இந்த அமைச்சர் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்குது, இன்வாய்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு பண பரிவர்த்தனை எங்கே நடந்திருக்குன்றது அவர்களால் எளிதாக கண்டுபிடிச்சிட முடியும். அதை கண்டுபிடித்து அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனால் சட்ட ரீதியாக அதற்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக வருமான வரித்துறையே இதை வந்து நிச்சயமாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆதாரபூர்வமாக அவர்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிற போது அரசு தரப்புக்கு இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. யார் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்வது என்பது அது எந்தளவுக்கு சரியானதுன்னு தெரியல. வருமான வரித்துறைக்கும் அவங்க அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அவர்களே நேரடியாக நிச்சயமாக அது சிபிஐக்கோ ஒரு மிகப்பெரிய விசாரணை நிறுவனங்களுக்கோ அதை கொண்டு சென்று, ஏன்னா ஒரு இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு, மக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய
ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த வகையில் அவங்க இந்த ஓராண்டு காலம் தாமதம் என்பது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் நிச்சயமாக கருதுகிறோம். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் சட்டமன்றத்தில் நான் இந்த பிரச்சனையை எழுப்ப எனக்கு அனுமதி கொடுக்கலை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக ஏற்கனவே பத்திரிகை மற்றும் ஊடக செய்திகளின் அடிப்படையில் நாம் எந்தையும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது பேரனுடைய மரபு விதி என்று பல ஆண்டுகளாகவே இதற்கு முன் இருந்த பேரவைத் தலைவர்களும் சரி இவரும் சரி பல முறை இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு ஆதாரத்தையும் தன்னுடைய அறையில் கொடுத்து அதை ஆய்வு செய்து அது விவாதத்திற்கு தகுந்தது என்று அனுமதிக்கிற பொழுது தான் அதை நம்ம பண்ண முடியும். ஸோ வெளியில் வந்து அவர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுங்க வேற அவையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு. இதை குறித்து நம்ம திரு மனுஷபுத்திரன் அவர்களே கேட்கலாம். திரு மனுஷபுத்திரன், அதாவது இன்றைக்கு அவையில் வந்து இதை குறித்து எழுப்புவதற்காக அனுமதி கோரினீர்கள், ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் நாம் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சிருக்கிறாரு சபாநாயகர். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு பழம்பெரும் எதிர்கட்சி, ஒரு மூத்த அரசியல் தலைவர் கொண்ட எதிர்கட்சி திமுக, நீங்கள் அவர்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆதாரங்கள் சமர்ப்பித்தால் இந்த அணு இதை ஏற்றுக்கொள்ளுறதற்கு அனுமதி நான் வழங்குறேன்னு சொல்கிறாரு. என்ன விதமான ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிச்சிங்க சபாநாயகரிடம்? இப்பொழுது இந்த கேள்வி என்பது எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆர்கே நகரில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது தொடர்பாக அந்த டைம்ஸ் நவ் நடத்திய ஸ்டிங்க் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் தொடர்பான வீடியோக்கள் வெளியே வந்து பரபரப்பை ஏற்படுத்திய போதும் ஊடக செய்தியின் அடிப்படையில் விவாதம் நடத்த முடியாது என்றார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுக்கிறது, மத்திய தேர்தல் ஆணையம். அதில் என்னவென்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி உட்பட 5 பேருடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கும் அந்த பண விநியோகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அனுப்பிய அந்த அறிக்கையின் மீது காவல்துறையோ அல்லது தலைமைச் செயலாளரோ சட்டப்படி செய்ய வேண்டிய எந்த விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. இதுல எந்த பேரும் குறிப்பிடப்படல அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. கடும் போராட்டத்திற்கு பிறகு அந்த பேச அனுமதித்த போது எஃப்ஐஆர் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் என்று ஒன்றை சொன்னார்கள். ஆனால் யார் மீது எஃப்ஐஆர் என்பதே தெரியாது. யார் எந்த பேரும் இல்லாமல் ஒரு போலியாக ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் தேர்தல் கமிஷன் தெளிவாக பெயர் குறிப்பிட்டு அதை வந்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் பேச மாட்டார்கள். சரி, இந்த விஷயத்திற்கு வருவோம். இப்பொழுது ஏதாவது ஒரு பத்திரிகை யூகத்தின் அடிப்படையில் எழுதிய ஒரு விஷயத்தை மீது நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தால் நீங்கள் இதை சொல்லலாம். ஆனால் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது வருமான வரித்துறையினுடைய ஒரு அறிக்கை, அதிலிருந்து காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆவணம் இல்ல. வருமான வரித்துறை அறிக்கையை சுட்டிக்காட்டி ஒரு பத்திரிகை செய்தி தானே. அந்த அறிக்கை உங்களிடம் இருக்குதா? அந்த அறிக்கை வந்து நீங்க சமர்ப்பிச்சிருக்கலாம். குற்றச்சாட்டை சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டீர்கள். வருமான வரித்துறை ஒரு ஆவணத்தை காட்டினாலும் அதையும் ஏற்க மாட்டீர்கள் என்றால் வேறு எதைத்தான் நீங்கள் சட்டசபையில்? திரு மனுஷபுத்திரன், வருமான வரித்துறை வந்து ஆவணத்தை கொடுக்கல. ஆதாரம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். வருமான வரித்துறையினுடைய ஆவணத்தை தானே இன்றைக்கு டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி என்பது வெளிப்படுத்தி இருக்கிறது. இல்ல, அந்த ஆவணம் உங்கள் கையில் இருந்தா அதை நீங்க வந்து சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கலாம். அவர் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் வந்து விவாதத்தை அனுமதிப்பார் இல்லையா? இது ஒரு போலியாக தாங்கள் ஊடக செய்தி அல்ல. இது மிக தெளிவான ஆவணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இது ஊடக செய்தி இல்ல, மிக தெளிவான ஆவணங்கள் இருக்கின்றது. அவர்கள் வேணுமென்றே ஒரு காரணத்தை காட்டி இதை வந்து அனுமதிக்கவில்லை, பேச அனுமதிக்கவில்லை சட்டசபையிலன்னு சொல்றீங்க. தற்போது குட்கா மற்றும் பான் மசாலா உபயோகிப்பதன் விளைவுகள் குறித்து மருத்துவர் கருத்து தற்போது பார்க்கலாம். பான் மசாலா, குட்கா, இது எல்லாமே வந்து அவங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதைப் பொருள் மாதிரி, அது அதனால ஒரு விதமான போதை மாதிரி வரும். அந்த உணர்ச்சினால வந்து அவங்களுக்கு இது பழகி போயிடும். அது இல்லாமல் அவங்களால அந்த அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸாட்டாக இருக்கும். அது இல்லைன்னா அதனால் ஸ்லோவாக பழகி போயிடும். அது இதில் மூலப்பொருள் வந்து அந்த நிக்கோட்டின் தான் அந்த பழக்கத்தை உண்டாக்குறது. ஆனால் அது கூட மற்ற பொருள்கள் இருக்கிறதுல அதில் வந்து வேறு கெமிக்கல்ஸ், மற்ற அந்த புகை செடியிலேயே நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து அதனாலே வந்து கேன்சர் உண்டாக்குற வாய்ப்பு ஜாஸ்தியாகிடும். இதில் எப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் உடனே கேன்சர் வராது. கேன்சருங்கிறது படிப்படியாக வரக்கூடியது தான். உடம்புல இருக்க செல்ஸ் வந்து டேமேஜ், அதில் இருக்க குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ் டேமேஜ் ஆகி ஒரு 5-6 படி ஆனப்புறம் தான் அதில் வந்து 5-6 டேமேஜ் சேர்ந்த அப்புறம் தான் அது கேன்சராக மாறும். ஸோ அதுக்கு டைம் ஆகும். சில பேருக்கு இயற்கையாகவே சில ஆல்ரெடி டேமேஜ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும், மற்றவங்களுக்கு டைம் ஆகும். ஸோ ஏன் ஒருத்தருக்கு சீக்கிரம் வருது கேன்சர், ஒருத்தருக்கு லேட்டாகுது இது யூஸ் பண்ணாங்கிறது தான் வித்தியாசம்.
மருத்துவர் கருத்து குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு துரைகருணா, அதாவது நீங்கள் சொன்னீங்க அது வந்து பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் சட்டசபைக்குள்ளே பேச முடியாதுன்றது மிக சரியான ஒரு வாதம் தான். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் சட்டசபைக்குள்ளே பேச முடியாது, அதற்கு மாண்பு இருக்கின்றது, விதிகள் இருக்கின்றது, பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா, நாம் பேசுகின்ற ஆவணம் வந்து வருமான வரித்துறை மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு சென்றிருக்கின்றது. அரசாங்கத்திற்கு தெரியும் இந்த ஆவணம் இருக்கின்றதா இல்லையா என்று, அரசாங்கத்திற்கு தெரியும். அப்போ அரசு இது உண்மையிலே இந்த ஆவணம் இருக்கின்றதுன்னா இந்த இதை வந்து அரசாங்கமே முன் வந்து இதை அனுமதிச்சிருக்கலாம். எதிர்கட்சி வந்து இந்த ஆவணத்தை சமர்ப்பிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேளை இப்படி ஒரு ஆவணமே இல்லை, இந்த ஆவணத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த பத்திரிகையே உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம். இது வந்து அவதூறு வழக்கு தொடுக்கலாம், இப்படி பல்வேறு வழக்குகள் தொடுக்கலாம். ஆனால் இரண்டு விஷயமும் செய்யாமல் ஒரு மௌனம் சாதிச்சு சபாநாயகர் மூலமாக எதிர்கட்சிகள்கிட்ட வந்து நீங்கள் அந்த ஆவணத்தை கொடுக்கணும்னு சொல்கிறது, இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது போன்ற பல நிகழ்வுகள் சட்டப்பேரவையில் நடைபெற்று ஊடகத்தில் பத்திரிகைகள் வெளியிடுகிற செய்திகளை இங்கே பதியக்கூடாதுன்னு அன்றைய தினம் பேரவையின் முன்னவராக இருந்த பேராசிரியர் அன்பழகனே தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அவையில் இருக்கிற ஒரு உறுப்பினரை பற்றி வெளியிலே பலர் பல கருத்துக்களை சொல்லலாம், அதை வந்து இங்கே பதிவு செய்யறதுக்கு இது ஒன்றும் பதிவுத்துறை வெளியே வந்த கருத்திலேயே இல்லை, அரசாங்கத்திற்கு வந்த கடிதம் தானே. அரசாங்கத்திற்கு வந்த கடிதம் என்பது எந்த அளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்கு என்பது அரசாங்கம் தான் சொல்லணும், அரசாங்கத்திற்கு தெரியும் இல்லையா? இல்லை, அதுதான் அவங்க ஆதாரம் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அந்த வருமான வரித்துறையினுடைய உயர் அதிகாரி ஒரு ஆண்டுகளாக நான் இதை அனுப்பிய நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு அவர் மீடியாட்ட கொடுத்துருக்கலாம் நேரடியாக, அப்படி கொடுத்தா அது நிச்சயம் ஆவணமாக இருக்கும் இல்லையா? அந்த வருமான வரித்துறை எந்த உயரதிகாரி இந்த நோட்டீஸை அனுப்பியிருந்தாரோ ஓராண்டுகளாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் வெளிக்கொண்டு வந்தோன்னா அது ஒரு ஆவணமாக நிச்சயமாக இருக்கலாம் இல்லையா? அது வெளிக்கொண்டு வர்றதற்கு பெரிய விஷயம் இல்லையா? அது அது அவர்கள் குறிப்பிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேரவையினுடைய மரபு விதியை பொறுத்தளவில் என்ன இல்லை, இது ஏன் கேட்குறேன்னா, தொடர்ச்சியான இது போன்ற சம்பவங்கள் இருக்கின்றது. இது வந்து கூவத்தூரில் பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு புகார் வந்தது, அதை அவர்கள் பேச மறுத்தார்கள். அதற்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இது வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குன்றாங்க. ஆனால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குது 2012 நினைக்கிறேன், நீதிமன்றத்தில் இருக்குன்றதுனாலே இது பேசக்கூடாதுன்றதுல கேஸ் பை கேஸ் பேசிஸில் நீதிமன்றம் அதுக்கு டைரக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து இது வந்து பத்திரிகைகள் இதை குறித்து பேசக்கூடாது, தனிநபர் முன்னெடுத்து பேசுவதற்காக தான் இருக்கிறது. இது விசாரணைக்கு பிறகுதான் இது உண்மைத்தன்மை புரியும். அது பேரவையில் விவாதித்து அது பதிவு செய்கிறதுங்கிறத பேரவையினுடைய விதிப்படியும் மரபுப்படியும் அவர் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னார். பேரவைத் தலைவருடைய தனிப்பட்ட அதிகாரம், ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புகைப்பட ஆதாரம்னு சொல்லிட்டு அன்றைய தினம் சொல்லி அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் விடுதலை புலிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு புகைப்பட ஆதாரத்தை காட்டுறாங்க. அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவருக்கு தண்டனையை வழங்கின அளவுக்கு பேசுகிறாங்க. இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிற போதே உசூரைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், ஜெயலலிதாவுக்கு அருகில் இருந்த அந்த இரண்டு பேருமே தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள், முகச்சாயல் தான் அப்படி இருக்குது, தனு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நஞ்சேகவுடான்னு ஒரு வழக்கறிஞர், தாட்சாயின்னு ஒரு பெண் வழக்கறிஞர். ஆக அன்றைக்கு விவாதித்து அது அர்த்தமற்ற ஒன்றாக அங்கே பதிவாகிடுச்சு. ஒரு ஆதாரத்தை பேப்பரின் அடிப்படையில் அது போன்றுதான் கடந்த குழந்தை வேறு அமைச்சராக இருக்கிற போது அன்றைய தினம் இருந்த திரு கருணாநிதி அவர்கள் மீது ஒரு பலமான குற்றச்சாட்டை சொல்லுகிறார். தேனி மாவட்டம் முத்துத்தேவன்பட்டியில் ஒரு 100 ஏக்கர் நிலம் கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமானது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்னால் ஆதாரத்தை நிரூபிக்க முடியுங்கிறார். பேரவைத் தலைவராக இருந்த ராஜாராம் சொல்கிறார், நீங்கள் ஆதாரத்தை நிரூபிங்க அப்புறமா நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாரு. அந்த ஆதாரம் போலியானது, அமைச்சர் கொடுத்த ஆதாரம் போலியானதுன்னு சபாநாயகரே தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளித்து அன்றைய தினம் நான் அரசியல் பொது வாழ்விலிருந்து நீ நிரூபித்தால் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள். நிரூபிக்க முடியவில்லை என்ற போது நீங்கள் அதை உணர்ந்தால் போதும் அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்துட்டாங்க. இது போன்ற தேவையற்ற விவரங்கள், விவாதங்கள் அவை பதிவுகளில் வரக்கூடாது. உண்மைத்தன்மையை நீங்க மறுபடியும் கேள்வி எழுப்புறீங்க. நிச்சயமாக அடிப்படையில் நாம் பேச முடியாதுன்னு சொல்றீங்க. அந்த வகையில் தான் அவர் தீர்ப்பு, சபாநாயகருடைய தீர்ப்பு, ஊடகங்கள் பத்திரிகைகள் வர செய்திகளின் அடிப்படையில் நாம் இங்க விவாதிக்க முடியும். ஆதாரபூர்வம் இருந்த ஆதாரம் நிரூபிக்கப்பட்டால் அவர் அனுமதிக்கலாம், அது அவருடைய உரிமைன்றதுடைய முழுமையான ஆதாரத்தை என் அறையில் கொடுத்து இந்த ஆதாரங்களுக்கு அரசு தரப்பிலே பதில் இருக்கிறதா என்று கேட்டு அது கிடைத்தவுடன்
நான் அனுமதித்தால் மட்டுமே இங்கு விவாதிக்க முடியும். அதுதான் விதிகள், பேரவை, அதுதான் அவருடைய தீர்ப்பு தான் அது. சரி, மனுஷபுத்திரன் அவர்களானா என்ன சொல்றாருன்னா, இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான், இதுல வந்து ஒரு நம்ம மாற்று கருத்துக்கு இடமே இல்லை, யோசிக்க வேண்டியதுக்கான விஷயமே இல்லை, இது ஊடகங்களில் மட்டும் வரல, இது வருமான வரித்துறை எழுதுறதை தான் சுட்டி காட்டுறாங்க அப்படின்றது அவருடைய வாதமாக இருக்கின்றது. தற்போது இதை குறித்து வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். இதை அந்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸ் டை ஹார்ட் அப்படிங்கிறாங்க, சட்டு நட்டுன்னு முடியாது. அதனால தேவைகள் இருக்கும்பொழுது வியாபாரத்துக்கு ஒரு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கும்பொழுது அதை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பீப்புள் வில் ட்ரை டு டூ இட். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கன்சியூமர் டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறது இரஸ்பெக்டிவ் ஆஃப் லா தே டூ இட். இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு தெரிஞ்சே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விழுப்பம் இருந்தால் நிச்சயம் இதெல்லாம் நிப்பாட்ட முடியும். ஆனால் நம்ம காவல்துறையிற்கு வேற பல வேலைகள் இருக்கின்றன. அண்ட் இந்த வேலையை செய்யாமல் இருப்பதற்கு பணம் கிடைக்கிறதுன்றது ஊடகங்கள் நிறையவே காமிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அதனால ஒரு பக்கம் இதை கண்டு கொள்ளாமல் இருப்பதனால் அவர்களுக்கு லாபம் வருது, இன்னொரு பக்கம் தேவைகள் இருப்பதனால இதை வந்து மக்களும் வந்துட்டு பெருசாக எதிர்ப்பதில்லை. அதனால மக்கள் மத்தியில் இருந்தும் கூட இந்த வியாபாரத்தை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுகின்ற ஒரு போக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இந்த சட்ட வீரர்களால அமலாக்கத்துறையினர் காசு பார்க்குறாங்க. அதனால இது நடக்க அப்படின்னு சொன்னால் ஒன்று மக்கள் மனசுலேயும் மாற்றம் வேண்டும், அமலாக்கத்துறையினர் காவல்துறையினர் நிச்சயமாக இதை சீரியஸாக எடுக்கணும். சட்டத்தை வந்துட்டு இயற்றுவோர்களே வீறுவோர்களாகத்தான் இருக்கும், வேலையே பயிர மேயுதுங்கிற கதையாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மனமாற்றம் முக்கியமாக தேவை. தற்போது வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களது கருத்தை பார்த்தோம். திரு மனுஷபுத்திரன், மறுபடியும் இது சில சில டெக்னிகாலிட்டிஸ் மூலமாக வந்து பல விஷயங்களை வந்து சபாநாயகர் வந்து மறுக்கிறார் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. திமுக அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, அதில் உண்மைத்தன்மையும் இருக்குது அப்படின்றது போல தான் தோணுது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்படி தொடர்ச்சியாக ஒரு விவாதம் நடக்காமல் இதை குற்றச்சாட்டை வந்து வெளியே வந்து சொல்கிறது வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை சேர்க்கும்? ஒருவேளை ஆதாரங்களை வந்து இது என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஆதாரம் உறுதியான ஆதாரம் தான் சொல்கிறீங்க, இருந்தாலும் ஒரு ஆதாரத்தை சபாநாயகர்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கிறதற்கு சமர்ப்பித்து அதை வந்து விவாதமாக எடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு பல்வேறு நல்ல விஷயங்கள் வெளிவரதற்கு அரசாங்கத்தை நிர்பந்திப்பதற்கு உங்களுக்கு வலிமை இருக்கும் பொழுது வெளியே வந்து பேசுறதுல வந்து ஒரு சின்ன ஒரு பின்னடைவாக நீங்கள் கருதுறீங்களா? இல்லை, இப்போ பாருங்க வந்துட்டு இந்த ஆர்கே நகர் இதில் அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அந்த பணம் கொடுக்க விவகாரத்தில் பற்றி நாங்கள் பிரச்சனை சட்டசபையில் எழுப்பினப்போ சபாநாயகர் என்ன சொன்னார், ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு பேசுங்க, என்ன உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குன்னு கேட்டார். உடனே அடுத்த நாள் எங்களுடைய செயல் தலைவர் அவர்கள் அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அந்த அதிமுக உறுப்பினரே வாக்கு மூலமாக பதிவு செய்திருக்கக்கூடிய சிடியை கொண்டு வந்து கொடுக்கிறார், உடனே அதை ஏற்க மறுக்கிறார், அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது என்கிறார். அதாவது ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பிரச்சனையை தள்ளிவிட வேண்டும். நாங்கள் என்ன கேட்கிறோம் அதிகபட்சமாக, நாங்கள் விவாதம் நடத்துங்கள் என்று கேட்பது என்பது அரசிற்கு அந்த ஒரு முக்கியமான துறைகளிலிருந்து வரக்கூடிய உத்தரவுகள், தேர்தல் ஆணையம் அரசிற்கு இந்த அரசினுடைய அமைச்சர்கள் தொடர்பான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பண விநியோகம் தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கும்படியான ஒரு உத்தரவை அனுப்புகிறது. அந்த உத்தரவை இவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள். இதற்கு யாரை கேட்பது? இதற்கு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் யார்? முதலமைச்சர் இருக்கிறார், அவர்தான் இதற்கு பொறுப்பு. அவர்கள்தானே நாம் இதை கேட்க முடியும், இதை வேறு எங்கு போய் கேட்பது? ஆக அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை வெளியே இருப்பவர்கள் சொல்லவில்லை. தேர்தல் ஆணையத்தை நீங்கள் ஏற்க மாட்டீர்களா, அங்கீகரிக்க மாட்டீர்களா? இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அப்படி தாங்கள் எந்த உத்தரவையும் அனுப்பவில்லை, இதை எடப்பாடி பழனிசாமி மீதோ மற்றவர்கள் மீதோ குற்றம் சாட்டி எந்த உத்தரவையும் அனுப்பவில்லை என்று ஏதாவது சொன்னதா? அதே விஷயம்தான் இதற்கும். வருமான வரித்துறை இதை மறுத்ததா? இது நாங்கள் இப்படி ஒரு ஆவணத்தை கைப்பற்றவில்லை, நாங்கள் இது சொல்ல வருமான வரித்துறை மறுக்கல, அரசுக்கே தெரியும், ஏன்னா அரசுக்கு வந்த கடிதம் தான். பிரச்சனை என்னவென்றால் இதை இவர்கள் ஏன் தாமதப்படுத்துகிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஏன் தாமதப்படுத்துகிறார்கள் என்பதுதான் கேள்வி. வருமான வரித்துறையோ தேர்தல் ஆணையமோ அவர்களே கூட விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் கூட இதை வைத்துக்கொண்டு இந்த அதிமுக அரசினுடைய அணிகளுக்கிடையே பேரம் பேசுவதற்கான ஒரு கருவியாகத்தான் இதை மத்திய அரசு கையாளுகிறதோ என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, மத்திய அரசு பேரம் பேசுகின்றதா என்கிற ஒரு சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க, இதை குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். அமைச்சர்களுடைய வீடுகளை நடத்தினார்கள், எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அது என்னவென்றால்
குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் கூட அதை தான் ரகசியமாக வைத்து இவர்களை மிரட்டுவது, இவர்களை வந்து நிர்பந்திப்பது, இதுதான் இங்கு நடந்து மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒரு நிர்பந்தத்திற்காக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னு சொல்றீங்க. மக்களை இல்லை, மாநில அரசிற்கு மக்களை இல்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். சரி, இரண்டு அரசுகள் மீது உங்களுடைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க திரு துரைக்கண்ணா. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசு மூன்று அணிகளாக இரண்டு அணிகளாக பிளந்திருக்கின்றார்கள், அவர்களை மிரட்டுவதற்கு ஒரு கருவி, இது மாதிரி சிபிஐ ரெய்டோ இல்லை வருமான வரித்துறை சோதனையோ, இதெல்லாம் ஒரு கருவி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கின்றது. இரண்டாவது தோற்றம் என்னென்னா, முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் போதலையோன்ற ஒரு 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 அச்சமும் இருக்கின்றது. ஏன் சொல்கிறேன்னா, ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர், அவர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த பால் மீது கலப்படம் இருக்குது, தனியார் நிறுவனங்கள் கலப்படம் இருக்குது, தொடர்ச்சியாக ஆய்வு அறிக்கை வந்திருக்கு, எல்லாம் இருக்குன்றார். எல்லாம் இருக்குன்னா அப்புறம் அவர் நடவடிக்கை எடுக்கல. அப்படி அவர் ஒருவர் நடவடிக்கை எடுக்கல, அவர் மீது தவறு இருந்தால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா, அவரும் மௌனம் சாதிக்கிறார். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்திலையும் இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. இப்போ ஒரு வலிமையற்ற அரசின் வெளிப்பாடு தான் இதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மத்திய அரசு இவர்களை நிர்பந்திக்கிறதற்கு செய்கின்ற விஷயம் நினைக்கிறீங்களா, அதை எப்படி பார்க்குறீங்களா? நிச்சயமாக இந்த ரெண்டு விஷயத்திலுமே ஓரளவுக்கு உண்மைத்தன்மை இருப்பதாகத்தான் தெரிகிறது. பொதுவாக ஒரு ஆளுமை மிக்க வலிமை மிக்க ஒரு தலைமை இல்லாதவனுடைய விளைவு தான் அதிமுகவில் இத்தனை அணிகளும் தான் அடித்த மூப்பாக அவரவரும் ஒரு கருத்தை தெரிவித்துக்கிற போக்கு இருக்கல. இது வந்து மிக ஒரு மலினமான போக்காக தான் கருதப்படுகிறது. இதனுடைய அதிமுகவினுடைய தலைமை நிலையங்கிற பொறுப்பில் இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரால் யாரையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் அவரவரும் ஒரு கருத்துக்களை தெரிவித்து அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற ஒரு விஷயத்தையே நாம் புரிஞ்சிக்க முடியாமல் தான் இருக்குது. திரு எடப்பாடி அணி, ஓ பன்னீர்செல்வம் அணி, டிடிவி தினகரன் அணி என்று அணிகள் பிரிந்திருப்பது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. இது ஒரு பலகீனமான போக்கு தான், பலகீனமான போக்கு. ஆனால் பாதிப்பு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அப்படின்ற நிச்சயமாக இந்த விஷயத்தில் வருகிற குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு அதன் மீது ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசை நடத்துகிறவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதை அவர்கள் நிரூபித்து ஆக வேண்டும். அப்போ தான் மக்கள் மத்தியில் அடுத்தடுத்து இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி அரசாங்கத்திற்கு பொறுப்பு இருக்குன்றது மட்டும் இல்லாமல் வலிமை இருக்குதான்ற ஒரு கேள்வியும் இருக்க தான் செய்து. திரு மனுஷபுத்திரன், அதாவது திமுகவுக்கு தற்போது போராடுறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ பால்வளத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கின்ற புகார், இப்படி திமுகவுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு வலிமையற்ற அரசுன்ற புகாரை நீங்களே முன் வச்சிருக்கீங்க. இந்த அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்கின்றது உங்களுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களது புகாராகவும், அவர் பல்வேறு காலகட்டங்களில் அதை வலியுறுத்துறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே கலைக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? கருணாநிதி அவர்கள் எடுத்த முடிவு என்றைக்கும் ஒரு ஆட்சி கலைக்கப்படக்கூடாது, பெரும்பான்மையான ஆட்சி. இது வந்து மத்திய அரசு மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடாதுன்றது அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கின்றது. அதுலேருந்து மாறுபட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அந்த ஆட்சி கலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாநில அரசினுடைய உரிமைகள் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு முக்கியமானவை ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகள் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அதே அளவிற்கு முக்கியமானது. இந்த அரசு மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்க தவறிவிட்டது. மத்திய அரசிடம் அத்தனை விஷயங்களிலும் தமிழக நலன் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து விட்டது. அது நீட் தேர்விலிருந்து தொடங்கி எண்ணற்ற விஷயங்களை நாம் குறிப்பிடலாம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு பெரும்பான்மை அரசா என்பது தொடர்ந்து சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அணிக்குள் இன்னொரு அணி, ஒரு அந்த கட்சியில் பல பிளவுகள், கட்சி தலைமை ஒருவரிடம், ஆட்சி தலைமை ஒருவரிடம், அப்படி இருக்கிற போது ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சரை தாக்கி பேசுகிறார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரை தாக்கி பேசுகிறார். அப்படி இருக்கிற போது இதற்குள் இருக்கக்கூடிய மூன்று நான்கு அணிகளுக்கிடையே சிதறுண்டு போயிருக்கிறது இந்த ஆட்சி தலைமை. அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதே ஐயத்திற்குரியது. இன்னொன்று, இந்த ஆட்சியில் நிர்வாக ரீதியாக பெரும்பாலான விஷயங்கள் முடங்கி போயிருக்கின்றன, முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட முடியாமல் இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவை உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் சந்தித்திருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த விஷயத்திலுமே ஒரு சிறிய செயல்பாட்டை கூட கொள்கை சார்ந்து எடுக்கக்கூடிய இடத்தில் இந்த அரசு இல்லை, இதற்கு பெரும்பான்மையும் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நாங்கள் பீப்புள் மேண்டேட், மக்களுடைய உத்தரவை திரும்ப பெறுகிறவர்களே தமிழகத்தை ஆட்சியில் அமர வேண்டும். இப்பொழுது இருக்க அரசிற்கு மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை
இந்த தலைமை என்பது சிதறுண்டு போயிருக்கிறது. இந்த மக்கள் பிரதிநிதித்துவம், இந்த கட்சியினுடைய உண்மையான தலைவர் யார், எந்த அணியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இதெல்லாம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு சின்ன மாற்றம் இருக்கின்றது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கட்சி தலைவர் திமுகவின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் சற்று மாறுபடுறீங்க. ஜனநாயகம் காக்கப்படணும், உண்மையிலேயே இவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்றதான்னு தெரியலன்றது நீங்க முன்வைக்கிறீங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து ஆறு மாத காலத்திற்கு அது வந்து திருப்பி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்கள் மாநில உரிமைகளை எந்த விதத்திலும் விட்டு கொடுத்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால், தலைமைச் செயலருடைய அலுவலகத்தில் நீங்கள் முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் அங்கே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்ட போது எங்களுடைய செயல் தலைவர் அவர்கள் அதை கண்டித்தார். இது மாநில உரிமைகளை மீறுகிற விஷயம் என்று குறிப்பிட்டார். நாங்கள் எந்த நேரத்திலும் மாநில உரிமைகளை பாதிக்கிற விஷயங்களில் விட்டுக் கொடுத்தது கிடையாது. இன்றைக்கு மத்திய அரசோடு அது இந்திய திணிப்பாக இருக்கலாம் அல்லது நீட் தேர்வாக இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளில் மத்திய அரசை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை வெறுமனே மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, மாறாக இது மக்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி இருக்கிறதா, மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அப்படி பார்க்கிற போது இந்த ஆட்சிக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே இரண்டு விஷயங்களையும் நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். சரி, மக்கள் பிரதிநிதித்துவம் இந்த ஆட்சிக்கு இல்லை அப்படின்றத சொல்றீங்க, அதனால இது ஆட்சி கலைக்கப்பட்டால் தான் மக்களுக்கு நல்லதுன்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. திரு துரைக்கண்ணா, இது வந்து ஒரு மாற்றம் தான், திமுக தரப்புல இது வைத்திருக்கின்ற ஒரு முன் மாற்றமாக தான் இருக்கின்றது. எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று தெளிவுபடுத்துறதுக்காக கேட்கிறேன். இந்த வருமான வரித்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றது இல்லையா, இந்த கடிதத்தை வெறும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நான் பெற்றுவிட முடியுமா? நிச்சயமாக இது பெரும்பாலும் இப்போது ஊடகத்துறையில் இது போன்ற நிகழ்வுகள் நிறையவே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தலாமா அப்படிங்கிறது நம்ம வருமான வரித்துறை தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா திரு வைரக்கண்ணன் என்பவர் தேர்தல் ஆணையத்துக்கிட்டம் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தான் அவர் வந்து இந்த மாதிரி அரசாங்கத்தின் மீது முதலமைச்சர் மீது வழக்கு போடணுன்ற ஒரு ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தார். அப்போ இது இது குறித்து பார்த்தீங்கன்னா, இது அரசியல் கட்சிகள் பார்வையிலிருந்து நாம் அணுகாமல் ஒரு பொதுமக்களாக நான் ஒரு சாமானிய மனிதனாக இருந்து பார்த்தோம்னா இது ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய விஷயம் தான். வருமான வரித்துறைக்கு ஒரு தகவல் அறிய உரிமை சட்டத்தை போட்டு நாம் வந்து இந்த கடிதம் நீங்கள் எழுதுனீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்டுலாம். அவர்கள் எஸ்ஆர் நோன்னு அவர்கள் கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து அவர்கள் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே ஒருவேளை மறுத்தாங்கன்னா மத்திய அரசு ஏதோ மறைக்குதுன்னு அர்த்தம். அப்படி அப்படி ஒரு சாதாரண விஷயமாக செய்திட முடியும். திமுகவும் இதை செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். அதே போன்ற ஆளுங்கட்சியினராக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும், ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த கடிதமே வந்துருச்சு. ஆனால் இதை ரெண்டு பேரும் மறைத்து கொண்டு இது இது மூலமாக குற்றச்சாட்டு மாற்று எதிர்குற்றச்சாட்டு இப்படி இருக்கின்றது. பொதுமக்களுக்கு இது அவர்களுக்கு என்ன விதமான ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கத்தின் மீது, இந்த அமைப்பு மீது, இந்த அரசியல் அமைப்பின் மீது இவர்கள் இப்படி மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டை ஒரு சாதாரண விஷயத்திற்கு இப்படி குற்றம் சாட்டி கொள்வது, ஒரு தீர்வை நோக்கி நகரல அப்படின்ற பொழுது இது பொதுமக்களோட மனநிலையிலேருந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுமக்களுக்கு மீது ஆட்சியின் மீது ஒரு கடுமையான அதிருப்தி நிச்சயமாக ஏற்படும். பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகிறபோது தங்களுடைய உண்மைத்தன்மையை, தங்களை நிரபராதிகளை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி கொள்ள மாட்டார்கள் என்ற உணர்வு தான் பொதுமக்கள்கிட்ட இருக்கும். சகோதரர் மனுஷபுத்திரன் சொன்னார், இது ஒரு பெரும்பான்மை ஆட்சியாக இல்லை அப்படின்னு சொல்லி. வெளியில் எத்தனை அணிகளாக இருந்தாலும் யார் யார் மீது சேரை வாற்றி இழைத்தாலும் கூட சட்டமன்றத்தை பொறுத்தளவில் அந்த 134 எம்எல்ஏக்கள் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 134 எம்எல்ஏக்கள் அவையை பொறுத்தளவில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சி 4 நீடிக்க வேண்டும் என்பதிலே அவங்க ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆட்சி கட்சியாக இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 3 மாதத்திலே 6 மாதத்திலே இந்த ஆட்சி போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது என்பதே மிக அரிது. அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுமா, வெற்றி பெறுகிற கட்சி ஆட்சி கட்சியாக இருக்குமா என்கிற பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறதுனால இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதிலே வெளியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள், டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி என்று பல்வேறு அணிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விரும்ப மாட்டாங்க. அவர்கள் நலன் சார்ந்தோ அது அவர்கள் நலன் சார்ந்தா அவர்கள் வந்து நிச்சயமாக இந்த ஆட்சி, ஆமா, ஆட்சியை போறதுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. இனியொரு முறை
இனி ஒரு முறை அவங்க வாக்கெடுப்பு நடத்தினால நிச்சயமாக அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் அவர் பெரும்பான்மையா இருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம ஆனால் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காம இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் சொல்றீங்க. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு மனுஷபுத்திரன், உங்கள்ட்ட நிறைவை நான் கேட்க விரும்புகின்றது. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இது உறுப்பினர்கள் ஒரு பெரும்பான்மையாக இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காருன்றது அதுலயே ஒரு நீங்க கேள்வி எழுப்புறீங்க. ஆனால் திரு துரைக்கண்ணன் அவர்கள் சொல்வது போல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் நலன் சார்ந்தாலது நாங்கள் 4 வருஷம் இந்த ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காவது அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று சொல்றார். இதற்கும் பல்வேறு முன் உதாரணங்கள் இருக்கின்றது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வைஎஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவர் இறந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காங்கிரசுக்கு ஆதரவாக இல்லாத பொழுதும் அந்த ஆட்சி முழுமையாக நிறைவு பெற்றது. கடைசி வரைக்கும் அவர்கள் இருந்தாங்க. தெலுங்கானா பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனை இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. கடைசியாக ஆட்சி முடிகின்ற 6 மாசத்துல தான் வெளிவந்தாங்க. திமுகவை பொறுத்தவரை கூட கூட்டணி காங்கிரஸோட கூட்டணியாக இருந்தபோது கூட அவர்களுக்கு பல்வேறு அதிருப்தி இருந்தபோது கூட ஆட்சி முடிகிற காலத்தில் தான் நீங்கள் கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியே வரீங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தங்கள் நலன் சார்ந்தாலது இந்த ஆட்சியை முழுமையாக காப்பாற்றுவதற்கு போராடுவாங்கன்றது திரு துரைக்கண்ணன் நான் சொல்கிறாரு. உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்தை சேர்த்து சொல்லுங்க. இல்லை, அவர் நண்பர் சொல்வது சரிதான். அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சில விஷயங்கள் வந்து சட்டபூர்வமாக இப்படித்தான் நடக்கும் என்று அவர் சொல்வது சரிதான். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், கூட்டணிகளுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்பது வேறு, ஒரு ஆளும் கட்சியே தன்னளவில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு நின்று ஒருவரை ஒருவர் சாதாரண குற்றச்சாட்டு அல்ல, கொலை குற்றச்சாட்டு. ஓபிஎஸ் என்ன சொல்கிறார், ஜெயலலிதாவை இவர் சசிகலா தான் கொன்று விட்டார் என்று சொல்கிற அளவுக்கு சொல்கிறார்கள். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் இன்றைக்கு தினகரன் அணிக்கும் மிகப்பெரிய மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக இவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக செய்யக்கூடிய இந்த ஆட்சி என்பது 4 ஆண்டுகள் தொடர்ந்தால் இவர்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள், என்ன கொள்கை முடிவை எடுப்பார்கள், என்ன செயல்திட்டத்தை தீட்டுவார்கள்? முழுக்க முழுக்க இன்னும் 4 ஆண்டுகள் கூட்டுக்கொள்ளை அடிப்பதற்காக இந்த ஆட்சியை தொடர வேண்டுமா என்பதை பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், மக்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த ஆட்சி அகற்றப்படுவது என்பது, எந்த வழியிலும் அது அகழ்வது என்பது தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய விடுதலையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, இது 4 வருஷம் இந்த ஆட்சி தொடர்ந்தாலும் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு நலன் பயக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்ன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் நிறைவு கருத்துக்கு நன்றி. நாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். இந்த குட்கா பான் மசாலா விவகாரத்தில் அதாவது அரசாங்கம் வந்து 4 வருஷம் நீடிப்பது, 5 ஆண்டுகளை நிறைவு செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்காது, ஆனால் மக்களுக்கு நல்லாட்சி தருகின்றதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அது குறிப்பாக இந்த குட்கா பான் மசாலா போன்ற பொருட்கள் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய கேடாக அமைகின்றது. அது புற்றுநோய் போன்ற மிகப்பெரிய உயிரையே கொல்லக்கூடிய நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருட்களாக இருக்கின்றது. அது தடை செய்யப்பட்ட பொருட்கள். தடையை மீறி அமைச்சருக்கு லஞ்சம், அதிகாரிகளுக்கு லஞ்சம், இப்படி லஞ்சத்தின் மீது பணத்தின் மீது பற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றுவது மிகவும் மிகவும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக தான் இருக்கின்றது. அரசாங்கமும் இது தகவல் இது வருமான வரித்துறையினரும் சோதனை செய்து அது இதன் மீது நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து இதை தடை செய்வதற்கு இந்த தடையை உறுதி செய்வார்கள் என்று நாம் நம்புவோம். இதுதான் 8திசை நிகழ்ச்சியின் பார்வையுமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு துரைக்கண்ணா உங்களுக்கு நன்றி. தொலைத்தொடர்பில் இணைந்த திரு மனுஷபுத்திரன் உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு. Thank you.